தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் படக்குறிப்புகளை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3. நாம் இந்த இயல் 3 பார்க்க இருக்கும் பாடப்பகுதிகள் புறநானூறு, திண்ணையை இடித்து தெருவாக்கு, தேசியம் காத்த செம்மல், எது பெரிய உண்மை. இப்போ நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதிகள் புறநானூறு. புறநானூறு நூற்குறிப்பு. புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. இது 8 தொகையில் நூல்களில் ஒன்று. இந்நூல் புலர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பாகும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாகும். சங்க இலக்கியம் 1000 ஆண்டுகள் பழமையுடையது. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. நம்ம கொடுக்கப்பட்ட பாடலை எழுதியவர் ஔவையார். ஔவையார் வந்து சங்க புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல் பாடியவர் ஔவையார். சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறு வேறானவர்கள். நம் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அதாவது நிலைமை, நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க என்று அந்த பாடலின் பொருளாகும். இதில் உள்ள சொற்பொருள்கள் ஒன்றோ என்பது தொடரும் சொல், நாடாக ஒன்றோ என்ன நாடாக இருந்தால் என்ன, அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு, ஆடவர் என்றால் ஆண்கள், இங்கு மனிதர்களை பொதுவாக குறிக்கிறது, நல்லை என்றால் நல்லதாக இருக்கின்றாய். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் பாடப்பகுதி திண்ணையெடுத்து தெருவாக்கு. இந்த திண்ணையெடுத்து தெருவாக்கு இதனை எழுதியவர் கவிஞர் தாராபாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலென இவர்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. இவர் எழுதிய ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் உட்கார் நண்பா நல்ல உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபாலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளின் இனத்தைச் சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்து என்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெரு ஒன்றேயா உன் உலகம், திண்ணை இடித்த தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை நாணியர் பிறந்த தரை, நீ இவர்கள் விஞ்சிடு என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுது புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் என்று பாடல் தாராபாரதி எழுதியுள்ளார். நாம் அடுத்து பார்க்க இருப்போம் பாடப்பகுதி தேசியம் காத்த செம்மல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்போன் என்னும் ஊரில் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தவர் முத்துராமலிங்க. இவருடைய தந்தை உக்கிரம பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் அன்னையை இளமையிலேயே இழந்தார். தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார். பாட்டியாரின் அன்பணைப்பில் இவர் வளர்ந்தார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாள்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் என்பவர் ஆவார். பள்ளிக்கல்வி. முத்துராமலிங்கர் தம் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப் பள்ளியில் கிறித்துவ பாதிரியார்களிடம் பெற்றார். பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். பின்னர் இவர் ஐக்கிய கிறித்துவ பள்ளியில் படித்தார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார்.
இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது. அதனால் இவருடைய கல்வியும் நின்றது. பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவியும் பட்டறிவும் மிகுதியாக பெற்றார் முத்துராமலிங்க. தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றார். அம்மொழியில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியனவற்றை கற்றறிந்தார். இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார். முத்துராமலிங்கர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாட்டு காட்டினார். இவர் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை முத்துராமலிங்கர் இளமையிலும் பொது தொண்டில் ஈடுபடுகின்றனர் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுது கொடுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தார். இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர். அவர் சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகனாவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு குற்ற பரம்பரை சட்டம் இயற்றி மக்களுக்குள் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தது. அவ்வினத்தின் துயர் களைய அரும்பாடுபட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வுக்காக போராடினர். அதனால் குற்ற பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. அதாவது சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என ஜாதியை பற்றி கூறியுள்ளார். முத்துராமலிங்கம் இளமை பருவத்தில் இந்தியா இவர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். தமிழகத்தின் சிங்கமாவார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிகு மிளிர்ந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வடஇந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா இவரை பாராட்டியுள்ளார். தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் வளர்த்தோம் என்பது பாரதி வாக்கு. இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களில் ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்டம் பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதினார். எனவே திருமண வாழ்வினை தவிர்த்தார். முத்துராமலிங்கர் தேர்தலில் போட்டி 5 முறையும் வெற்றி பெற்றார். இவர் தேர்தலில் போட்டியிட்ட வருடங்கள் நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது. 1937, 1946, 1952, 1957, 1962 ஆகிய தேர்தல்களில் போட்டியிட்டு 5 முறையும் வெற்றி பெற்றார். தெய்வீகம், தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறினார். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமயமேதை என பலவராக பாராட்டப்பட்டவர். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமயமேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர். விவேகானந்தின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டிச்சிமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்று இறப்பின் நிலை பற்றி கூறியுள்ளார். மனிதனின் மனநிலையை இவர் இருள் அருள் மருள் தெருள் என குறிப்பிடுகிறார். ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமகனார் 1963 ஆண்டு அக்டோபர் 30 நாளில் இயற்கை எழுதினார். அதனால் இவர் பிறந்த நாளை
இவர் பிறந்த நாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று. நினைவு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இப்பெருமானரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையை நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்கரின் வாழ்க்கை வரலாறு நாட்டு பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது. சிறப்பு தகவல்கள். முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். நடுவண் அரசு 1995 முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலைவீட்டில் வெளியிட்டு சிறப்பித்தது. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்து கொண்டு மீதி 16 பாகங்களையும் 16 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார். நாம் அடுத்து பார்க்க இருப்போம் பாடப்பகுதி எது பெரிய உண்மை. அஃது ஓர் சிற்றூர் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது. இன்று நிலைமை மாறிப்போய் கிடக்கிறது, பஞ்சத்தில் வறண்டு கிடக்கிறது. அந்த சிற்றூரின் கோடியில் ஒரு குடிசை, யாரோ வாழ்ந்துவிட்டு போன குடிசை அது. இப்போது அந்த குடிசை இவருக்கு அடைக்கலம் தந்துள்ளது. அவ்விருவரில் ஒருவர் பார்வையற்றவர், மற்றவர் கால் இல்லாதவர். அவர்களுக்கு பிழைக்க வழி எதுவும் இல்லை. மாலையில் கடை தெரு மூடும்போது அவர்கள் செல்வார்கள். மிஞ்சிய காய் கனி உணவுப் பொருட்களை மக்கள் அவர்களுக்கு தருவார்கள். அதனை உணவாக்கி அவர்கள் உண்டு வாழ்ந்தனர். ஆனால் பஞ்சம் வந்த பிறகு கடை தெரு பெரும்பாலும் அடைபட்டே கிடக்கிறது. எப்போதாவது திறந்திருந்தாலும் இந்த இருவருக்கும் எதுவும் கிடைப்பதில்லை. எனவே இருவரும் பெரும்பாலும் பட்டினி கிடந்த தொடர்ந்து 5 நாள் எதுவும் கிடைக்காமல் பட்டினியில் இருந்தபோது இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அவ்விருவரும் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எதனையும் செய்ய துணிந்தனர். கண் தெரியாதவரால் எவ்வளவு தொலைவில் தட்டு தடுமாறி போக முடியும்? கால் இல்லாதவரால் ஊர்ந்து எவ்வளவு தொலைவு செல்ல முடியும்? பக்கத்தில் இருந்த வயல்கள் எல்லாம் வறண்டு கிடந்தன. தொலைவில் இருந்தது ஊர் தலைவரின் தோட்டம். அவருக்கென்று தனிப்பட்ட தண்ணீர் வசதி. தோட்டம் பஞ்சத்திலும் செழித்திருந்தது. அங்கு செல்வதென்று முடிவு செய்தார்கள். கால் இல்லாதவரை கண் இழந்தவர் சுமந்து செல்லுதல் வேண்டும். கால் இல்லாதவர் வழிகாட்டவும் கண் இழந்தவர் நடத்தலும் வேண்டும். இஃது அவர்களின் ஏற்பாடு. வழிகாட்டுவது எளிது, ஆனால் அதன்படி நடப்பது கடினம். கண் இழந்தவர் மூச்சு வாங்க நடந்தார். எப்படியோ ஊர் தலைவர் தோட்டத்துக்கு வந்துவிட்டனர். ஊருக்குள் யாரும் நெருங்க அஞ்சும் தோட்டம் அது. பிடிபட்டல் அடி உதை உறுதி. தோட்டத்தில் பழங்களும் காய்கறிகளும் குவிந்து கிடந்தன. கால் இல்லாதவரை வரப்பிலேயே இறக்கிவிட்டு கண் இழந்தவர் தட்டு தடுமாறி போய் கடைக்கு கைக்கு அகப்பட்டதை எடுத்து வந்தார். பார்வையற்றவர் கால் இல்லாதவரை சுமந்து கொண்டு குடிசைக்கு திரும்பினர். எடுத்து வந்தது 2-3 நாளுக்கு போதும். நெடுநாட்களுக்கு பிறகு அன்றுதான் அவர்கள் வயிறார உண்டு உறங்கினார்கள். காலையில் எழும்போது பெருங்கூச்சல் அவ்விருவருக்கும் கேட்டது. ஊர் முச்சந்தில் நின்று தலைவர் கத்தி கொண்டிருந்தார். யாரடா என் தோட்டத்தில் இறங்கி திருடியவன்? ஊரே கைகட்டி பார்த்து நடுங்கியது. என்ன நடக்குமோ என்று அஞ்சியது. யாரும் திருட்டை ஒப்புக்கொள்ள முன்வராதால் ஊர் தலைவர் நீதி தேவதையின் கோவிலுக்கு போய் மண்டியிட்டு வேண்டி நீதி தேவதையை ஊருக்குள் அழைத்து வந்தார். ஒவ்வொருவரும் நீதி தேவதையின் முன் வந்து உண்மையை சொல்லுதல் வேண்டும். திருடியவரை தேவதை கண்டுபிடித்துவிடும். பொய் சொன்னாலும் கண்டுபிடித்துவிடும். தவறு செய்தவரின் கழுத்தை நெரித்து கொன்றுவிடும். ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்து தான் திருடவில்லை என்று வாக்குமூலம் அளித்தனர். யாரையும் நீதி தேவதை கொல்லவில்லை. இனி இருப்போர் பார்வையற்றவரும் கால் இருளாதவரும் மட்டும்தான். முதலில் யாருக்கும் அவர்கள் நினைவு வரவில்லை. சட்டென்று நினைவு வர ஊர் தலைவர் கத்தினார், அந்த 2 பயல்களையும் இழுத்து வாங்கடா. இருவரும் தட்டு தடுமாறி வந்தனர். ஊர் மக்களுக்கு கண் கலங்கியது. நீதி தேவதையின் முன் முதலில் கண் இழந்தவர் நின்று சொன்னார், தேவதையே, நான் பிறவிக்குருடன். எதனையும் கண்கொண்டு பார்க்க முடியாதவன். தலைவர் தோட்டத்தையும் நான் பார்த்தது இல்லை என்றார். தேவதை அவரை எதுவும் செய்யவில்லை. அடுத்து கால் இல்லாதவர் வந்தார். அம்மா, நான் பிறவிலேயே முடவன், நடக்க முடியாதவன். தலைவர் தோட்டத்தில் என் கால் படவே இல்லை என்றார். கால் இல்லாதவரும் தேவதை எதுவும் செய்யவில்லை. அப்படியானால் திருடியது யார்? ஊர் மக்களுக்கு வியப்பு. நீதி தேவதை கோவிலை விட்டு வெளியே வந்த பின் குற்றவாளியை தண்டிக்காமல் திரும்பி போகுமா? அப்போது எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடந்தது. கண்ணுக்கு தெரியாத இரு கைகள் ஊர் தலைவரின் கழுத்தை நெரித்தன. ஊர் தலைவர் சுருண்டு விழுந்து இறந்தார். அப்படியான ஊர் தலைவர் தான் திருடரா?
இதென்ன வியப்பு? ஆனாலும் எல்லோருக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி. ஊர் மக்கள் நீதி தேவதையை நெருங்கி ஊர் தலைவரை கொன்றது ஏன் என கேட்டார். நீதி தேவதையின் குரல் உறுதியை எதிரொலித்தது. சிறிய உண்மை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உண்மைகளிலேயே பெரிய உண்மைதான் நான் தேடுவேன். திருடர்களை விட திருடத் தூண்டியவர்களையே நான் தண்டிப்பேன். ஊர் மக்கள் பட்டினி கிடக்கும்போது மொத்த உணவுப் பொருள்களையும் குவித்து வைத்திருப்பவன்தானே பெரிய திருடன். ஆகவே குற்றவாளியை தண்டித்தேன். ஆமாம், அதுவும் சரிதான் என்றது மக்கள் கூட்டம். இது இந்த கதை வந்து ஒரு நாட்டுப்புற கதை. இது போன்ற வீடியோக்களை பெறுவதற்காக லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, டிவி நெட்கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.